ஹாய், நான் உங்கள் அனு. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கூல் டாக்ஸ். தமிழ்நாடோட டிஸ்ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருந்தோம். இன்றைக்கி வந்து டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் பிரேக் எடுத்து நாம் ஒரு புது கான்செப்ட் பார்க்க போகிறோம். என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேட்ச் 22 வந்து ஆல்ரெடி நம்மளோட பேஜில் போஸ்ட் பண்ணியிருப்போம். இருந்தாலும் ஒன்ஸ் அகேன் இன்றைக்கி நம்ம கேட்ச் 22 பற்றி பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, நாம் எல்லாருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்து கேட்ச் 22ங்கிற சூழ்நிலையில் தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஒன்ஸ் அகேன் நம்ம பார்க்க போகிறோம். கேட்ச் 22னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு பர்சன் ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன்லேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது தான் பேர் இருக்கிறதுக்கு பேர் தான் கேட்ச் 22. இப்போ நாமளும் எப்படி அஃபெக்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னா, கொரோனாவால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், உலக நாடே பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 144 ரூலும் போட்டாங்க. ஸோ வெளியிலையும் நம்ம போக முடியாது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும். வெளியில் ஒருவேளை போனாலும் கொரோனா வந்துருமோங்கிற பயம், வெளியிலையும் போக முடியாமல் உள்ளேயும் ரொம்ப நாள் இருக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலை தான் இப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் கேட்ச் 22 சிச்சுவேஷன். ஆனால் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னா, ஒரு நாள் இருக்கலாம், ரெண்டு நாள் இருக்கலாம், மூணு நாள் இருக்கலாம், ஒரு வாரம், ஒரு 10-15 நாள், கண்டினியூஸாக ஒரு 20 நாள் எப்படி நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே வந்துட்டு தான் இருக்குது. சுத்தமாக சத்தியமாக யாராலுமே அப்படி இருக்க முடியாது. இருந்தாலும் நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்ம உயிர் நம்ம கையில் இருக்குங்கிறப்ப நம்ம இருந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. 144லாம் போட்டு ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிட்டாங்களே அப்படின்லாம் யோசிக்காமல், இன்றைக்கி உயிரோடு இருந்தால் தான் நாளைக்கு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், வெளியிலலாம் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட மனப்பக்குவத்தோடு நம்ம வீட்டில் சேஃபாக இருந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.